அமேசானின் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல்ஸ் ஆரம்பமாகிவிட்டது. 80% அதிரடி தள்ளுபடியுடன் உங்களுக்கு வேண்டிய பொருட்களை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்து வாங்கி மகிழுங்கள். வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது புதுமண பெண்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய நிச்சயதார்த்த மாத்திரையை பற்றித்தான். அதற்கு முன் நீங்கள் இதுவரை SBS மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோ பற்றிய உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். வீடியோவை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோவுக்கு போவோம். நிச்சயதார்த்த மாத்திரை என்ற பெயரை கேட்டதும் பலரும் இது ஆண்மைக்கான சமாச்சாரம் என்று நினைக்கலாம். ஆனால் இது பெண்களுக்கான ஒன்று. பெண்களுக்கு மட்டுமல்ல, வருங்கால சந்ததிகளை ஆரோக்கியமாக உருவாக்க அவசியமான ஒன்றும் கூட. நமது நாட்டில் பிறக்கும் குழந்தைகளில் 3% பிறவி கோளாறுடன் பிறக்கிறார்கள். மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறப்பது, மூளையில் நீர் கோர்ப்பது, குடல் வெளியில் இருப்பது, சிறுநீரகங்கள் இல்லாமல் பிறப்பது, கை கால் எலும்பு வளராமல் இருப்பது, இப்படிப்பட்ட குழந்தைகள் நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் போன்ற அதிநவீன மருத்துவ கருவிகள் கூட 70% குறைகளை மட்டுமே கண்டுபிடிக்க உதவுகின்றன. மீதி 30% குறைகளை கண்டுபிடிக்கவே முடியாது. காது கேளாமல் இருப்பது போன்ற பிறவி கோளாறுகள் வளர வளரத்தான் தெரியும். ஸ்கேன் மூலம் உயிரை பாதிக்கும் பிரச்சனைகளை மட்டுமே கண்டுகொள்ள முடியும். சரி, பிறவி கோளாறு எப்படி வருகிறது? மரபு ரீதியிலான, சுற்றுச்சூழல் என்று ஏகப்பட்ட காரணங்களை மருத்துவம் சொன்னாலும் மனக்கோளாறு, முதுகுத்தண்டு பிரச்சனைகளுடன் பிறக்கும் குழந்தைகள்தான் அதிகம் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. ஆனால் இந்த பிறவி கோளாறை பெண்கள் நினைத்தால் தங்களது குழந்தைகளுக்கு வராமல் தடுக்க முடியும் என்கிறது மருத்துவம். இந்த குறைபாட்டுடன் குழந்தைகள் பிறக்க பெண்ணுக்கு போலிக் ஆசிட் குறைவாக இருப்பதே காரணம். மிக குறைவான விலையில் கிடைக்கும் போலிக் ஆசிட் மாத்திரைகளை பெண்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே பிறவி கோளாறுடன் பிறக்கும் குழந்தைகளை 60% தவிர்க்க முடியும் என்கிறார்கள் மருத்துவர்கள். இந்தியா தவிர உலகம் முழுவதும் பெண்கள் இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்கிறார்கள். நமது நாட்டில் கூட பருவமடைந்த வளரிளம் பெண்களுக்கு அரசு பள்ளிகளில் இரும்பு சத்திரை மாத்திரையுடன் சேர்த்து போலிக் ஆசிட் மாத்திரையும் இலவசமாக கொடுக்கிறார்கள். ஆனால் பெண்களுக்கு திருமணம் என்பது 20 வயதுக்கு பின்னர் தான் நடைபெறுகிறது. அதிலும் இப்போது பெண்களின் திருமண வயது 25 என்ற நிலைக்கு உயர்ந்து விட்டது. கர்ப்பமடைந்த பெண்ணுக்கு போலிக் ஆசிட் மாத்திரையை மருத்துவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் அதற்கு முன்பே கரு வளர்ச்சியடைய தொடங்கியிருக்கும். அதனால் கர்ப்பத்திற்கு தயாராகும் போதே பெண்ணின் உடலில் போலிக் ஆசிட் போதுமான அளவு இருக்க வேண்டும். அப்போதுதான் பிறவி கோளாறுடன் குழந்தைகள் பிறப்பதை தவிர்க்க முடியும். அதனால்தான் வெளிநாட்டு பெண்கள் திருமணத்துக்கு தயாராகும் போதே போலிக் ஆசிட்டை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால்தான் போலிக் ஆசிட் மாத்திரைக்கு என்கேஜ்மெண்ட் டேப்லெட் என்ற பெயரை மேல்நாட்டினர் வைத்திருக்கிறார்கள். நமது நாட்டிலும் பெண்களுக்கு திருமணம் நடத்த முடிவான நாளிலிருந்து போலிக் ஆசிட் என்ற நிச்சயதார்த்த மாத்திரையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் பிறவி கோளாறு இல்லாத ஆரோக்கியமான சந்ததிகளை உருவாக்க முடியும். கரு உருவெறும் போதே போதிய அளவு போலிக் ஆசிட் பெண்ணின் உடலில் இருக்க வேண்டும் என்பதை ஆண்களும் தங்களின் வருங்கால மனைவிக்கு சொல்லி சாப்பிட வைப்பது பின்னாளில் குழந்தைகளுக்கு ஏற்படும் பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சிகப்பு கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.